அமெரிக்காவை அதனுடைய நட்பு நாடுகள் கலட்டி விட்டுடுச்சு அப்படிங்கிற செய்தியை உங்கள்கிட்ட வந்து சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பீங்களா மாட்டிங்களா ரஷ்யா தன்னோட போர் விமானங்களை ஈரான் லெபனான் ஈராக்ல தரையிறக்கியிருக்கு தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற செய்திகள் ஏகப்பட்டது இருக்குது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதர்ஞாகு டாய்லெட்டுக்குள் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன எல்லாரும் செய்யற மாதிரி தானே அவர் செஞ்சிருப்பாரு அப்படின்னு கேட்டால் அவர் யூதரு வித்தியாசம் அவர் பண்ணியிருக்காரு போலீஸ் ஸ்டான்சன் இதை பார்த்து அரண்டு போயிட்டாரா சரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸே கேட்டீங்க அப்படின்னா ஷாக் ஆகிடுவீங்க வாங்க பார்க்கல உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பல்வேறு நாடுகளும் ரஷ்யாவினுடைய அந்த தளங்கள் சிரியாவில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இருந்து சிரியாவை தனது பிரேசமாக மாற்றிக் கொள்வதில் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரியம் இருந்தாலும் தன்னை ஒரு பெரிய அளவில் ஒரு ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஒரு நபராகவே காமிச்சிக்கிட்டாங்க அந்த வகையில் வந்து சிரியாவையும் ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தது அப்படிங்கிறது தான் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது உங்களால் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கும் அந்த வகையில் சிரியா அப்படிங்கிற நாட்டுக்குள்ளே ரஷ்ய படைகள் இருக்குது அவங்களுடைய அந்த விமான தளங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல அந்த இடத்துல இஸ்ரேல் அட்டாக் பண்ணதை வீடியோவை கடைசியாக நம்ம பார்த்தோம் இப்போ என்ன அப்படின்னா அந்த இடத்துல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறத தாண்டி ஆயுத கிடங்குகள்லையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதனால ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு ரஷ்யா டைரக்டா வாரில் ஈடுபடுவதற்கான அறிவிப்பை கொடுக்காட்டியும் அவங்களுடைய போர் விமானங்கள் எல்லாமே ஈரான் லெபனான் அண்டு ஈராக் பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இது ரொம்ப பெரிய அளவிலான ஷாக்கு ஏன்னா ஈராக்ல அமெரிக்க படைகளும் இருக்கு லெபனானில் அமெரிக்க படைகள் கிடையாது கொஞ்சம் படைகள் இரநூறுலேருந்து ஐநூறு பேர் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் சிரியாவிலையும் அமெரிக்க படைகள் இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் ஈராக்லேயும் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் இருக்காங்க அப்போது போர் அப்படிங்கிறது டேரெக்டாக இஸ்ரேல் வம்புக்கு இழுத்தா கூட அவங்க எந்த ஆயுதங்களை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அப்போது இந்த மூன்று இடங்கள்லேயுமே ரஷ்யாவும் இருக்குது அமெரிக்க படைகளும் இருக்குது டைரக்ட் வார் ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டினுடைய தேவையே இந்த இடத்துல வராமல் போயிடும் ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க சைப்ரஸ் அப்படிங்கிற நாடு யாருக்கு தேவை அப்படின்னா இஸ்ரேலுக்கு மட்டும்தான் தேவை இப்போ இஸ்ரேலையே போர்லேருந்து கலட்டி விட்டாங்க ஸோ அந்த சப்ஜெக்டே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்போது எந்தெந்த நாட்டின் மீது கண் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒன்லி ஈராக் லெபனான் அண்டு ஈரான் இந்த இடங்களில் தான் ஸோ இந்த இடங்கள்ல தான் இப்போது மிகப்பெரிய அளவில் குறி வச்சிருக்காங்க அதில் சிரியாவினுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது மூன்றாவது உலக போர் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டால் இப்போவே எழுதி வச்சுக்கோங்க பிரசாத் சிக்னேச்சர் சொல்லுது சிரியாவில் இருந்து தான் அதற்கான அத்தியாயம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு ரஷ்யாவினுடைய விமானங்கள் மிகப்பெரிய பெரிய அளவில் ஒரு உதவிக செஞ்சிருக்கு லெபனான் மக்களுக்கு மொத்தமாக முப்பத்தி மூன்று டன்னு எய்டு உதவி பொருட்களை லெபனான் மக்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா போரில் அவங்களுக்கான உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறதுனால இப்பவே வந்து அதற்கான உதவிகளை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வருவதற்கான வேலைகளை ரஷ்யா போர் விமானம் செஞ்சுருக்கு முப்பத்தி மூணு டன்னு உதவி பொருட்கள் லெபனானுக்கு வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி ரஷ்யா ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்குது அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கீழே விழுந்தாலும் வீசேல மண் ஓட்டலை அப்படிங்கிற கதையாக ஈரான் அடிச்சாங்கல்ல அடி அதில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஒரு அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு தயாரிக்கிறது பன்னெண்டு விமானங்கள் தான் அதில் மொத்தம் இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்களை அடித்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நவம்பர் மாதம் வரைக்கும் இஸ்ரேலுக்கு எந்த விதமான ஆயுத சப்ளையும் அமெரிக்கா கிட்ட இருந்து கிடைக்காதுங்கிற நிலைமேல இஸ்ரேலால் இப்போ தனித்தனியாக போரிட முடியாது அப்படிங்கிறதுனால தான் டேரெக்டாக ரஷ்யாவை வந்து சிரியாவில் வம்புக்கு இழுத்து அங்கேருந்து அமெரிக்காவினுடைய படைகளை டேரெக்டாக ரஷ்ய படைகளோடு மூடுவதற்கான வாய்ப்புகளை இஸ்ரேல் உருவாக்கியிருக்குங்கிறது தான் நீங்கள் உலக அரசியலை லைட்டாக அப்படி தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களால் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இப்போது ஈரான் டேரெக்டாக வந்து இஸ்ரேலில் அட்டாக் பண்ணியிருக்கு அதன் மூலயமா தனக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கு சேட்டலைட்டை அந்த இமேஜ் எல்லாத்தையும் தணிக்கை பண்ணிருச்சு இஸ்ரேல் அப்படிங்கிற செய்தி சவுதி கத்தார் பக்ரைன் யுஏஇ குவைத் இந்த நாடுகள் எல்லாமே தனது வான்வெளியை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு தடை விதிச்சிட்டாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி பட் அமெரிக்கா வேறு சில வாய்ப்புகள் அமெரிக்காவுக்கு இருக்கான்னு கேட்டால் இதுதான் அவங்களுக்கு ஈஸியஸ்ட் வே சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த நாட்டு நாட்டினுடைய விமான தளங்கள் அங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமெரிக்காவுக்கு இருக்குது பட் சவுதி அரேபியாவும் இதை கை நழுவிருச்சு அப்படிங்கிறதுனால அமெரிக்கா ஒரு டைரக்ட் வாரில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அரபு தேசம் கொடுக்காது அப்படிங்கிற உறுதிமொழியை இப்போது ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது அப்போது அமெரிக்காவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் நான் சொன்னேன் மூன்று முக்கியமான நாடுகள் இருக்குது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தளங்களை தான் அமெரிக்கா பயன்படுத்த முடியும் யார் அடிக்க ரஷ்யாவை அடிக்கிறதா இருந்தாலும் சரி ஈரான் அடிக்கிறதா இருந்தாலும் சரி பட் ஈரானுடைய நில அமைப்பு அப்படிங்கிறது அதுக்கு ஒவ்வாந்துது நம்ம ஊரில் எப்படி இமயமலை அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்பான ஒரு அரணாக இருக்கோ நம்ம தீபகற்ப நாடு அப்படிங்கிற கதையாக நம்மளுடைய அந்த நில அமைப்புங்கிறது இந்த மூணு பக்கம் கடலாலையும் ஒரு பக்கம் நிலத்தாலையும் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி மாதிரி அதே மாதிரி தான் ஈரான்லையும் அவங்களுடைய நில அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது பெரிய உயரமான மலைகளாக இருக்கட்டும் இந்த பக்கத்தில் வந்து கடல் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருக்கட்டும் அதுக்கு இடையில வந்து ஈரானுடைய அந்த நில அமைப்பு அப்படிங்கிறது யார் வந்து அட்டாக் பண்ணாலும் அவங்கள அவ்வளவு எளிமையாக உள்ளுக்குள்ளே வருவதற்கான டேமேஜ் பெருசாக இருக்காது அப்படிங்கிறாங்க ஈரானுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வைத்திருக்கக்கூடிய ஈரான் சவுடாலாக பேசலாம் சாணிக்கியத்தனமாக சண்டை போடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிற வகையில் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி பதினஞ்சு லட்சம் ரஷ்யர்கள் இஸ்ரேலில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை படித்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது பதினஞ்சு லட்சம் மக்கள் ரஷ்யர்கள் வந்து இஸ்ரேலில் இருக்காங்கன்னா ரஷ்யாவோட ஜீனும் இஸ்ரேலுடைய ஜீனும் ஒன்று கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒரு யூதர்களுடைய அந்த ஜீன ஒட்டுனவங்க தான் பெரிய அளவில் இஸ்ரேலை வந்து ரஷ்யா அட்டாக் பண்ணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்துடாதீங்க ஒரு காலகட்டத்தில் அந்த அந்த குறுகிய இனத்தை காப்பாற்றுறதுக்கு ரஷ்யா எப்படி இருந்தாலும் முயற்சி செய்யும் அது கம்யூனிச நாடாக இப்போதைக்கு இருந்தாலும் அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய ஆர்ஜின் எல்லாமே வந்து இருந்து வந்தது ஸோ அவ்வளவு எளிமையாலாம் இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணிட மாட்டாங்க அது மட்டும் இல்ல இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரஷ்யர்கள் எல்லாத்தையும் வெளியேற வெளியேற சொல்லியிருக்கு ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பெரிய அளவில் ரஷ்யர்களை யூதர்கள் தாக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் எழுதி தரேன் இந்த செய்தி உண்மையாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட பெரிய செய்திகளெல்லாம் நம்ம பார்த்துற முடியாது டேமேஜ் பெரிய அளவர்களுக்கு ரஷ்யர்களுக்கு இருக்காது யூதர்களால் ரஷ்யர்களாலையும் யூதர்களுக்கு பெரிய அளவில் டேமேஜ் இருக்காது அது ஒரு மேம்போக்கான நடவடிக்கையாக தான் இருக்குமே தவிர ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான போராக மட்டுமே அது இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வர்றது ஏன்னா இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன மோதல் மட்டும்தான் ஒரு ஸ்பார்க் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பெரிய அளவிலான வார் அப்படிங்கிறது டைரக்ட் வார் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கு தான் இருக்கும் ஸோ இதுதான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ அப்போ அந்த பதினைந்து லட்சம் ரஷ்யர்கள் வந்து உடனடியாக வெளியேறுங்க அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லிட்டாரு இஸ்ரேலுடைய மொத்த மக்கள் தொகையை நீங்கள் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் ஒரு கோடியே முப்பது லட்சம் மக்கள் இருக்காங்க இப்போதைக்கு அந்த மக்கள் தொகையை விட ரொம்ப கம்மி தொண்ணூற்றி மூணு லட்சம் தான் ஒட்டுமொத்த சென்னை சிட்டி அளவுக்கு தான் ஒட்டுமொத்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டினுடைய அந்த ஸ்ட்ரக்சருமே இருக்குது ஸோ இவ்வளோ ஒரு குட்டி தேசத்தை ரோஷிமா நாகசாகி மாதிரி நம்முடைய அமெரிக்கா வந்து ஒரே ஒரு பாம்பு போட்டாங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க அதே வேலையை ரஷ்யர்கள் செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் ரஷ்யர்களால் இஸ்ரேலை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க செய்ய முடியாதுங்கிறது கிடையாது அவங்க செய்ய மாட்டாங்க மிடில் ஈஸ்ட் மீடியா ரிசர்ச் மானிட்டர் அதாவது மெம்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டிவி வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் அரபு தேசம் எங்களை கைவிட்டு விட்டது மாறாக ஈரானியங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு யக்கியாசின்வார் பேசக்கூடிய பேச்சுக்கள் இப்போது வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அது உண்மையான வார்த்தைகளும் கூட அந்த வகையில் ஈரான் வந்து இப்போது முழுக்க முழுக்க ஹமாஸை பாதுகாக்கக்கூடிய வேலையும் ஹவுதிகளை பாதுகாக்கக்கூடிய வேலையும் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பாதுகாக்கக்கூடிய வேலையும் ஈரான் தன்னுடைய தன்னை ஒரு கிங் மேக்கராகவும் மிடில் ஈஸ்டினுடைய நாட்டாமையாகவும் தொடர்ச்சியாக தன்னை நிலநிறுத்தி கொண்டுகிட்டே இருக்குது ஈரான் எப்போ தாக்கப்போகுது இஸ்ரேல் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்தாலும் அதற்கான வேட்கையும் வெறியும் பயங்கரமாக இருந்தது தீபாவளியாக கொண்டாடப்பட்ட ஈரானுடைய அந்த சாகசங்கள் அப்படிங்கிறது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து நமக்கு

அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஈரானுடைய எண்ணெய் வித்துக்கள் மீதும் எண்ணெய் வயல்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அமெரிக்கா கணிக்கிது பட் அப்படி ஒரு தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா ஒபாக்கு ப்ளஸ் ஒபக் ப்ளஸ் டீம் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை நீங்கள் பிரசாத் சிக்னேச்சருடைய நிறையா வீடியோக்கொளில் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் ஒபாக்குக்கும் இடையில நடந்த பிரச்சனைகள் என்னென்ன ஒபாக்குனால் வந்து சீனா எப்படி வந்து லாபம் அடையுது அது மட்டும் இல்லை அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களெல்லாம் சீனா எப்படி மீறிச்சு இது எல்லா விவரங்களுமே வந்து நம்முடைய பழைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளுக்கு வணிக ஒப்பந்தம் அப்படிங்கிறது அமெரிக்கா வந்து ஒபக்குக்கு தடை போட்டிருந்தா கூட அதாவது ஈரானுக்கு தடை போட்டிருந்தா கூட ஏன்னா ஒபக்கில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் வந்து ஈரான் ஒபக் ப்ளஸில் வந்து நம்ம ரஷ்யா இருக்குது அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இது எல்லாமே நீங்கள் பிரசாத் சிக்னேஜரை தொடர்ச்சியாக பழைய வீடியோக்களை பழைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் இப்போது டேரக்டாக ஈரான் மீது இஸ்ரேல் வந்து அதனுடைய எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்தினா பாதிப்பு யாருக்கும் இருக்கும் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் இருக்கும் அதனுடைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் இருக்கும் அதனால இந்த ஐரோப்பிய நாடுகளில் மிக முக்கியமான ஒரு கண்ட்ரீஸாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரான்ஸும் யூகேவும் எங்களுக்கு எண்ணெய் அப்படிங்கிறது முக்கியம் நீயாவது இருபது பர்சன்டேஜ் எண்ணெயை வந்து சேமித்து வச்சிருக்க என்கிட்ட அது கூட கிடையாது அதனால் நான் ஈரானை பகைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்து விளையிட்டாங்க பிரான்ஸ் தன்னுடைய போர் விமானத்தை வந்து போர் கப்பல்களை வந்து டைரெக்டாக வந்து மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு அனுப்பிச்சிருந்துச்சு அதையும் வந்து திருப்பி எடுத்துக்கிற மாதிரியான இதை ஓகே சொல்லிட்டாங்க மாறாக பிரான்ஸ் வந்து லெபனானுக்கு உதவி செய்கிறதுக்கு தனது ஷிப்பை வந்து கொடுத்துருக்கிறதாகவும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ பதினாறு ஹெலிகாப்டர் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கப்பல் வந்து லெபனானுக்கு ஆதரவாக போய் நிற்கிது பிரான்ஸ் சைட்லேருந்து ஸோ மிகப்பெரிய அளவிலான வணிகத்தை நம்பி மட்டுமே உலக நாடுகள் இப்போ மாறிப்போச்சு அதனால ஜெர்மன்லாம் இப்போ வாயை திறக்கிறது இல்லை கம்முன்னு தான் இருக்காங்க ஸோ அதனால வந்து அமெரிக்காவினுடைய அந்த மிகப்பெரிய கூட்டணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த யூகே அண்டு ஃப்ரான்ஸு ஜெர்மனி இந்த மூணு நாடுமே அமெரிக்காவுக்கு ஆதரவாக வந்து நிற்க போறது இல்லைங்கிறது இதன் மூலியமா தெரியுது ஸோ அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சத்ரி எனக்கு எப்பட்ற சாவு வரும் அப்படிங்கிற கதையா விஜயகாந்த் ஒரு படத்தில் ஒரு சொல்லுவார் அது மாதிரியும் ஈரானுடைய பிரசிடென்ட் பிரஜெஸ்கியான் அவர்கள் கத்தாருக்கு உடனடியாக போனது பற்றி செய்தியாளர் வந்து கேட்டப்போ இவ்வளோ ஒரு போர் மேகங்கள் சூழப்பட்டன நேரத்தில் அந்த மேகத்தை தாண்டி நீங்கள் விமானத்தில் பயணித்து இங்கே வருவதற்கான காரணம் என்ன உங்களுக்கு பயமா இல்லையா அப்படிங்கிற கேட்கும்போது இஸ்ரேலால் செய்ய முடியாது அப்படின்னு நான் எதுவும் நினைக்கல எப்படி மேற்கத்திய அடிமையுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்துங்க இஸ்ரேலால் செய்ய முடியாது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈரானிய உணர்வும் இந்த இடத்துல வெளிப்படுது நான் இறந்து போனேன் அப்படின்னா அது என்னுடைய தியாகமாக நான் நினைப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப அழகான வார்த்தைகள் மனிதனுடைய பிறப்பு அப்படிங்கிறது இறப்பை நோக்கி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பிறந்தான் அப்படின்னா ஒருத்தன் கண்டிப்பாக செத்தே ஆகணும் ஆனால் அந்த சாவு அப்படிங்கிறது தியாகத்துக்கானதாக இருந்தது மக்களுடைய வாழ்வுக்காக இருந்தது என்னை தாண்டி என்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமல்லாமல் என்னுடைய மக்களுக்காக இருந்தது என்னுடைய நாட்டுக்காக இருந்தது அப்படின்னா அதை விட பெருமை வேற என்ன ஒரு இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய வீரருக்கு இணையான தான் பெஜஸ்கியான் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு இன்ச்சு அவர் மேலே மரியாதை கூடத்தான் செய்கிறது அல் மசீரா அப்படிங்கிற டிவி எங்கேருந்து ஹமாஸ்ட் இருந்தா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க வந்து இருந்து அந்த ஒரு நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கோட்டிலா மூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கப்பல் இருக்குல்ல யூகேவினுடைய கப்பல் என்னடா இது அந்த வீடியோவை என்ன வெளியிடவே இல்லையா ஹவுதிகள் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த வகையில் வந்து அட்டாக் பண்ண வீடியோ வெளியிட்டுருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய காட்சிகளாக அப்படின்னு கேட்டால் ஒரு கப்பலை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பட் அதை ஒரே நிமிஷத்தில் வெடிக்க வச்சுட்டாங்க ஹவுதிகள் அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பட் அந்த வீடியோ வந்து ரொம்ப சில்லான வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க பட் அப்படி கிடையாது அது ரொம்ப ஹாட்டான வீடியோ டெலிகிராஃப் அப்படிங்கிற நியூஸ் சேனல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா போரிஸ் ஜான்சனை பற்றியும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகோ பற்றியுமான செய்தி அன்லீஸ்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் யுகேவினுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருந்தபோது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு அது விரை விரைவாக வெளியாக போகுது அப்படிங்கிற செய்திலாம் சொல்றாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த புத்தகத்தில் அவர் சில விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கதா சொல்றாரு அதில் ஒன்று என்னன்னா நான் ஃபாரின் மினிஸ்டராக இருந்தபோது இஸ்ரேலுடைய பிரதமர் நிதர்ணியாகும் என்னை பார்க்கறதுக்காக யூகே வந்திருந்தார் அப்போது ஒரு சில காரணங்களுக்காக என்னுடைய பாத்ரூமை பயன்படுத்துறதுக்கு அவரை அனுமதித்தேன் உள்ளே போனவர் திரும்பி வந்துட்டார் அதற்கு பிறகு என்னுடைய செக்யூரிட்டிலாம் வந்து உள்ள வந்து செக் பண்ணாங்க அப்போது இஸ்ரேலுடைய பிரதமர் நிதர்ணியாகவும் என்னுடைய டாய்லெட்டை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது அப்படின்னுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க நான் இந்த செய்தியை படிக்கும்போது எனக்கே ஒரு ஷாக்கு அடுத்து என்ன வார்த்தை அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு அதை சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு விருந்தினருடைய வீட்டுக்கு வந்து அவன் பேசுவதை ஒட்டு கேட்பதற்காக தொடர்ச்சியாக ஒட்டு கேட்பதற்காக பல நாட்கள் ஒட்டு கேட்கணுங்கிறதுக்காக அவனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் நமக்கு எதிராக திரும்பிடுவானோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒட்டு கேட்கக்கூடிய மிஷினை வச்சுட்டு போயிருக்காருன்னு எதிரணியாகுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அசிங்கம் பிடிச்ச ஆம்பளை அவ்வளோடா இருக்கணி அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஜான்சன் அவருடைய வார்த்தைகளை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறதா செய்திகள் படிக்கப்படுது அந்த புத்தகங்கள் போது தான் தெரியும் இன்னும் இஸ்ரேலுடைய பிரதமர் என்னென்ன நாத்தமான காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்காரு அப்படின்னு மணக்கக்கூடிய பூவாக இல்லாமல் அந்த சேற்றுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் இருக்குல்ல அதோட கூட உன்னை கம்பேர் பண்ண முடியாது போல் அந்தளவுக்கு மோசமாக இருக்கா போல செயல்பாடுகள்லாம் அப்படின்னு சோசியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிருக்கு அந்த வீடியோ ரொம்ப மோசமான மனுஷங்கப்பா இவங்க அப்படிங்கிறத இந்த ஒரு நிகழ்வு மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தான் வாழ்கிறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனங்களையும் அளிப்பது ஒன்றே அவர்களுடைய முதல் இலக்கு என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்